ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பேர் பிளாட்டினம் பிரபு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பேர் ஸ்னேக் இன் தி கிராஸ். இது ஃபஸ்ட் இயர் சிலபஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போது வந்து ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் ஒன்றும் இல்லைங்க, ஆர்கே நாராயண்ரவர் இந்த கதை எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒன் ஆஃப் த சவுத் இந்தியன் குட் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஓகேவா, இவர் வந்து மால்குடின்ற இடத்துல பிறந்திருக்காரு. அப்புறம் வந்து இவரோட ஷார்ட் ஸ்டோரியிலலாம் ஹியூமர்ஸன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இவரோட ஃபஸ்ட்டு ஒரு நாவல் வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு காமெடியான இது. ஓகே, கதை குழப்பலாம். ஒரு அழகான பங்களால ஒரு சன்னி ஆஃப்டர்நூன் அப்போது வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் அந்த பக்கம் போகும்போது ஒரு பாம்பை பார்க்குறாரு. அந்த பாம்பு வந்து கிங் கோப்ரா. அப்புறம் வந்து அது அந்த பங்களாக்குள்ளே போகிறத வந்து அந்த பங்களாவில் இருக்கவங்ககிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. பண்ண உடனே அந்த பங்களாவில் இருக்கவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மதர், ஃபோர் சன் அண்ட் ஓல்டு சர்வன்ட் டாசா. டாசா தான் ஓல்டு சர்வன்ட்டு, அவர் தான் அந்த கிராஸ் எல்லாம் பராமரிக்கிறவர். இது மாதிரி சொன்னோடனே அந்த ஃபேமிலியில் இருந்தவங்கலாம் பேனிக் ஆகிறாங்க. அப்புறம் டாசாவை திட்டுறாங்க, நீங்கள் தானே பார்த்துக்கணும், ஏன் பார்த்துக்கலான்னு. அதுக்கு டாசாவும், நீங்கள் என்கிட்ட கிராஸ் கட்டர் வாங்கி தரல, அதனால தான் என்னால் சரியாக பராமரிக்க முடியல சொல்கிறாங்க. சரி, கொஞ்ச நேரம் அங்கே ஒரே அங்கே ஒரு நிலவரம் ஒரு கலவரமாக இருக்குது. எல்லோரும் போயிட்டு பாம்பை தேடுறாங்க. ஃபைனலி டாசா பாம்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பங்களா விட்டு வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த மதரோட ஃபோர்த்து சன் வந்து காமௌண்ட் கிட்டே பார்க்கும்போது அங்கே ஒரு பாம்பு வந்து ஊந்து போயிட்டுருக்கோம். அப்போது அங்கே ஒரு உண்மையாக ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்திருக்காது. அப்போ வந்து எல்லாம் யோசிப்பாங்க, டாசா உண்மையாக பாம்பை பிடிச்சாரா இல்லை அங்கே ரெண்டு பாம்பு வந்துச்சா, அதுதாங்க கன்க்ளூஷன். இல்லை உண்மையான டாசா வந்து உண்மையான ஸ்னேக் வந்து டாசா. ஸோ இதுதான் ஸ்னேக் இன் தி கிராஸ் கதை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.